வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்த சட்டத்திருத்தமானது சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு அமலாக்க திருத்த சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வரை இன்று ஜூலை 31 விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் 30 வரை இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் 1146 ரூபாய் செலவில் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. மேலும் இன்று இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது 1185 ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு இன்று சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையானது 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். தில்லியில் இன்று நடைபெற உள்ள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களும் வருகின்ற ஜூலை 3 முதல் உயர்த்தப்படுவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். தனியார் மினி பேருந்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயங்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு வைர கம்மல் மற்றும் வைர மோதிரத்தை பரிசாக நடிகர் விஜய் அவர்கள் வழங்கினார். காரைக்குடியில் 22 மாநில அளவிலான புத்தக திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை 7 வரை நடைபெற உள்ளது. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உள்ள மாணவர் விடுதியானது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் விடுதியாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கயல்விழி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத்தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாம் ஆயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஓராண்டில் 15,542 ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை 12% to 25% வரை உயர்த்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 328 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 53,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 94.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.